அன்னைக்கு சிட்டிக்குள்ள ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்துருச்சு. முதல்ல அது கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்த டிங்குவை கடிச்சிச்சு, அப்புறம் அது ஜெகதீச கடிச்சிச்சு, அதுக்கப்புறம் ரோகனை கடிச்சிச்சு. அப்புறம் அந்த நாய் வேற ஒரு தெருக்கு போகுது. அந்த தெருவுல மூணு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த நாய் ஒரு பேட்டர்ன்ல தான் எல்லாரையும் கடிக்குது. உங்களால சொல்ல முடியுமா அந்த நாய் அடுத்து யார கடிக்க போகுதுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிவாங்க, ஆன்சரை பார்க்கலாம். டிங்கு, ஜெகதீஷ், ரோகன் மூணு பேரையும் கவனமா பாருங்க. அவங்க எல்லாரும் ரெட் கலர் டிரஸ் போட்டிருக்காங்க, அதனால தான் அது அவங்கள கடிச்சிருக்கு. அடுத்த தெருவில் ரெண்டாவது பையன் ரெட் டிரஸ் போட்டிருக்கான், ஸோ அவனை தான் அந்த நாய் கடிக்கும். அதுக்கப்புறம் அந்த நாய் அவனை கடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் ஒரு அங்கிளை துரத்துது. அங்கிள் தப்பிக்க ரெண்டு வழி இருக்கு. முதல்ல ஒரு பெரிய செவரு இருக்கு, அதில் ஏற ஒரு ஏணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் நேராக போற வழி, அந்த வழியா ஓடுறது. நீங்க சொல்லுங்க, அந்த நாய்கிட்ட இருந்து அந்த அங்கிள் தப்பிக்க எந்த வழியை சூஸ் பண்ணனும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரிவாங்க, ஆன்சரை பார்க்கலாம். அங்கிள் நேராக போற வழியில சூஸ் பண்ணா அந்த வழியில அங்கிள் போறப்போ நாய் வேகமா ஓடி வந்து அங்கிளை கடிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அந்த ஏணி கீழே உடைஞ்சிருக்கு. அங்கிள் அந்த ஏணிய தலைகீழா திருப்பி அந்த ஏணி வழியா மேல போய் அந்த செவுத்துல ஏறி அங்க இருக்க கல் எடுத்து அந்த அங்கிள் அந்த நாய் மேல எறிகிறாரு. அதுக்கப்புறம் அந்த நாய் அங்கிருந்து விரட்டி விடுறாரு. அப்புறம் நாய் அங்கிருந்து வேற இடத்துக்கு வருது. அது அஞ்சு பேரை பாக்குது. அந்த அஞ்சு பேரையும் அந்த நாய் கடிச்சிருச்சு. அங்கிருந்து ஓடி போய் அப்புறம் அந்த நாய் இன்னும் மூணு பேரை பாக்குது. இப்போ நீங்க நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த மூணு பேர்ல அந்த நாய் யார கடிக்கும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரிவாங்க, ஆன்சரை பார்க்கலாம். நாய் இப்போ ஒயிட் கலர் ஷூஸ் போட்டிருக்கவங்கள தான் கடிக்குது. இந்த அஞ்சு பேரும் வெள்ளை ஷூஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த நாய் சீங்கிற நபரை தான் கடிக்கும், ஏன்னா அவன் வெள்ளை ஷூ போட்டிருக்கான். நாய் அவனையும் கடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிருச்சு. அந்த நேரத்தில் நாய் பிடிக்கிற ஆளுங்க அங்கே வர்றாங்க. அந்த நாய் இப்போ ஒரு காலனியில் எல்லாரையும் கடிச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க அங்கே போய் பார்க்குறப்போ ஒரே மாதிரி அங்கே மொத்தம் மூணு நாய் இருக்கு. உங்களால சொல்ல முடியுமா வெறி பிடிச்சி எல்லாரையும் கடிச்ச நாய் எந்த நாயின்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிவாங்க, ஆன்சரை பார்க்கலாம். ஏங்கிற நாய் கழுத்துல பெல்ட் இருக்கு, அது வளர்ப்பு நாய். ரெண்டாவது நாய் தூங்குது, அதுக்கு முன்னாடி ஒரு பால் பாத்திரம் இருக்கு, சோ அதுவும் வளர்ப்பு நாய். அப்போ அந்த மூணாவது நாய் தான் வெறி பிடிச்ச நாய். இதை தெரிஞ்ச உடனே அவங்க அந்த நாயை பிடிச்சி அடைச்சு கொண்டு போயிட்டாங்க. சரிவாங்க, அடுத்த ரெடலுக்கு போகலாம். ரோகன் அன்னைக்கு சிட்டில சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தாகம் எடுக்குது, சோ வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு கடைக்கு போறான். கடைக்காரன் அவனுக்கு மூணு பாட்டில கொடுக்கறான். அந்த பாட்டில எடுத்து பாக்குறான். அப்புறம் தான் ரோகனுக்கு தெரிய வருது அதுல ஒன்னு ஃபேக் பாட்டில்னு. உங்களால எந்த பாட்டில் ஃபேக் பாட்டில்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிவாங்க, ஆன்சரை பார்க்கலாம். ரெண்டாவது பாட்டில பாருங்க, அந்த பாட்டில் ஃபுல்லா தண்ணி நிரப்பி வச்சிருக்காங்க. புது பாட்டில் எதுலையும் பாட்டில் மூடி வரையும் தண்ணியை நிரப்ப மாட்டாங்க. ஆனா ஏ அண்டு சி நார்மலா இருக்கு, இதை வச்சுதான் ரோகன் கண்டுபிடிச்சான். சரிவாங்க, அடுத்த ரெடலுக்கு போகலாம். பகல் நேரத்துல ஒரு வீட்டுல திருட்டு நடந்துருச்சு. அந்த நேரத்துல வீட்டுல மொத்தம் மூணு வேலைக்காரங்க இருக்காங்க. அப்ப ஒன்னாவது ஆள் சொல்றான், அந்த நேரத்துல சார் ஆப்பிள் சாப்பிட இருந்தாரு, சோ அவருக்கு நான் ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். ரெண்டாவது ஆள் சொல்றான், அந்த நேரத்துல சாருக்காக நான் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். மூணாவது ஆள் சொல்றான், அந்த நேரத்துல பூந்தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன்னு சொல்றான். மெகுல் டேபிளை வந்து பாக்குறாரு. அப்போ அங்க கட் பண்ணி வச்ச ஆப்பிளும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் இருந்துச்சு. பூந்தோட்டத்தை போய் பாக்குறப்ப அங்க எல்லாம் ஈரமா இருக்கு. அப்போ யாரு திருடி இருப்பா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிவாங்க, ஆன்சரை பார்க்கலாம். ஒன்னாவது வேலைக்காரன் தான் போய் சொல்றான், கட் பண்ணி வச்ச ஆப்பிள பாருங்க, அது இன்னும் பியூர் ஒயிட்டாவே இருக்கு. அவன் அந்த ஆப்பிள அப்பவே கட் பண்ணி வச்சிருந்தா இவ்வளவு நேரம் அந்த ஆப்பிள் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும்? அது கொஞ்ச நேரத்திலே கலர் மாறி இருக்கும். அப்போ அவன் போய் சொல்றான், அவன் அந்த ஆப்பிள இப்போதான் கட் பண்ணி வச்சிருக்கான். சரிவாங்க, அடுத்த ரெடலுக்கு போகலாம். குஷன் காட்டுல இருந்து அவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அவன் போற வழியில மூணு வழிய கவனிக்கிறான். ஒன்னாவது வழி ஃபுல்லா மலைகளா இருக்கு. அந்த வழியில போனா அவன் வீட்டுக்கு போய் சேர நாலு மணி நேரம் ஆகும். ரெண்டாவது வழி காட்டுக்கு நடுவுல கூட்டிட்டு போகும். அந்த வழியா போனா ரெண்டு மணி
நேரம் ஆகும். மூணாவது வழி நதி வழியா போறது. அந்த வழியா போனா ஒரு மணி நேரத்துல போயிடலாம். நதியை கடந்து போறதுக்கு அங்க ஒரு போட்டும் இருக்கு. குஷன் எந்த வழியா போறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். உங்களால சொல்ல முடியுமா அவன் எந்த வழிய சூஸ் பண்ணணும்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். நதிக்கு வெளியில போட் இருக்கு, ஆனா அந்த போட்டுக்கு ஸ்டிக் இல்ல. அது மட்டும் இல்லாம நதியில தண்ணி பயங்கர வேகமா இருக்கு. ரெண்டாவது வழியில காட்டு மிருகங்களோட காலடி தடம் அங்க இருக்கு. அப்போ அந்த வழியும் ஆபத்தான வழி. ஒன்னாவது வழியில டைம் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த வழிதான் எந்த ஆபத்தும் இல்லாத வழி. குஷன் ஒன்னாவது வழியை சூஸ் பண்ணி அவன் வீட்டுக்கு ஈஸியா போய் சேர்ந்துடலாம். சரி வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். ஒரு மலையை சுத்தி ஒரு வழி இருக்கு. அந்த மலையை சுத்தி வர அதோட தூரம் 800 மீட்டர். ரோகன் ஒரு மரத்தை அடையாளமா வச்சு அங்க இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்றான். அப்போ அவன் ஒரு அழகான பூவை பாக்குறான். அது வழியில இருந்து 50 மீட்டர் தூரத்துல இருக்கு. அவன் அங்க போய் அந்த பூவை எடுத்துட்டு திரும்ப வர்றான். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வழியா நடக்க ஸ்டார்ட் பண்றான். இப்போ ரோகன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 1600 மீட்டர் நடந்து முடிச்சிருக்கான். இப்போ உங்களால சொல்ல முடியுமா ரோகன் அடையாளமா வச்சுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ண மரத்துல இருந்து அவன் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இப்போ ரோகன் 1600 மீட்டர் நடந்திருக்கான். அவன் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து 2 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு ரவுண்ட் 800 மீட்டர். அது கூடவே அவன் அந்த பூவை பறிக்க 100 மீட்டர் சேர்ந்து நடந்துட்டான். அதனால அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ 100 மீட்டர் பின்னாடி இருப்பான். அவன் அந்த 100 மீட்டர் நடந்தா போதும் திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சரி வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். ஒரு திருடன் பைக்கை திருடிட்டு தப்பிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். மெகுல் அவனை பைக்ல இருந்து ஃபாலோ பண்றாரு. பண்ணிட்டு பின்னாடியே போறாரு. அவன் ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு போறான். மெகுல் அங்க அந்த பைக் நிக்கிறத பாக்குறாரு. அது பக்கத்துல 3 பேர் இருக்காங்க. உங்களால இந்த 3 பேரை பார்த்து சொல்ல முடியுமா இதுல யார் அந்த திருடன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். சியோட கால்ல ஒரு பிராக்சர் இருக்கு. திருடனா இருந்தா இவ்வளவு வேகமா அதை மாட்ட முடியாது. பி பக்கத்துல அந்த கார் இருக்கு. அதுவும் அந்த கார் டோர் ஓபன்ல இருக்கு. சோ இப்பதான் பீங்கிற நபர் காரை விட்டு வெளியில வந்திருப்பாரு போல. அதனால ஏ தான் அந்த திருடன். மெகுல் அப்புறம் அவனை புடிச்சு பைக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. சரி வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். இந்த 2 அம்மாவையும் நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த 2 பேர்ல யாரு வளர்ப்பு தாய்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம். 2வது அம்மாவை பாருங்க. அவங்க காலில் கட்டு போட்டிருக்காங்க. அதனால அவங்க பொண்ணு அந்த வேலையெல்லாம் பாக்குறா. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுவே 1வது அம்மா தான் வளர்ப்பு தாய். ஏன்னா அந்த பொண்ணு சும்மா படுத்திருக்கா. அதை பார்த்து இவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.